ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோவில் நிஃப்டி ரியாலிட்டி இந்த ஸ்டாக்ஸ் ரொம்ப நாளாக பார்க்கல. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம் கம்ப்ளீட்டாக. நிஃப்டி ரியாலிட்டி வந்து ஃபுல்லாக ரியல் எஸ்டேட் செக்டர் தான், ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப்பர்ஸ் இருக்க கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ அவங்களோட முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும், ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எந்தளவுக்கு ஒரு ட்ராப் டவுன், அதுக்கப்புறம் இந்த கோவிட் க்ரைசிஸ், அது இதுன்னு ரொம்ப இறக்கத்தை வந்து சந்திச்சுது. ஸோ அந்த டீமான்டேஷன் அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்பவே அந்த செக்டரை வந்து அடி வாங்கிச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இப்போ சினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிமட்ட விலைக்கு தான் வந்து எல்லாமே இருக்குது. அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுற ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ரிலேட்டடான சில ஸ்டாக்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரீதியாக சில விஷயம்லாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதில். ஓகே, இந்த வீடியோ கவனமாக பாருங்கள், நிஃப்டி ரியாலிட்டியை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். நிஃப்டி ரியாலிட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, அதில் ஏதாவது ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருமா வராதா அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகே, பியூராக வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பார்க்க போகிறோம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கிடையாது. ஓகே, ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ நிஃப்டி ரியாலிட்டியை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய இருக்குது, சோபா இந்த சன்டெக்ஸு, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், டிஎல்எஃப், ஓகே நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மட்டும் எடுக்கிறேன், சோபா, அதுக்கப்புறம் சன்டெக்ஸ், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் டிஎல்எஃப், அப்புறம் ப்ரெஸ்டேஜ். இந்த அஞ்சு மட்டும் வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். ஸோ எல்லாமே வீக்லி சார்ட்டே அனலைஸ் பண்ணுறேன், ஓரளவுக்கு பாருங்களேன். இந்த ஸ்டாக் வந்து ஓவராலாக வீக்லி ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டு தான் வைங்களேன். ஸோ நான் மினிமைஸ் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு மைல்டான ஒரு அப் ட்ரெண்டுன்னு வைங்களேன். இருந்தாலும் கூட ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு அப் ட்ரெண்டு, ப்ரைமரி ட்ரெண்டுன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போது ஒரு கோவிட் க்ரைசிஸில் வேகமாக விழுந்தது, அழகாக வந்து ஒரு டபுள் பாட்டம் அப்படின்ற ஒரு பேட்டர்னை வந்து ஃபார்மேஷன் கொடுத்து அகெயின் கோயிங் பேக். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நம்ம எப்படி வந்து பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மேஜர் வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு டயகனல் சப்போர்ட், இது ஒரு ஆக்சுவலாக ஒரு வெஜ் பேட்டர்ன் மாதிரி இருக்கும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ வெஜ் பேட்டர்ன் சொல்லலாம், இல்லைனா ஒரு சேனல்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஆஸ் ஆஃப்னா ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட் அப்படின்னு நம்ம வரைஞ்சோன்னா இந்த லெவலில் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் வந்து இருக்குது, கரெக்டாக? நான் டார்க் பண்ணுறேன். ஸோ இந்த லெவலில் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் வந்து இருக்குது மார்க்கெட்டுக்கு. ஆக்சுவலாக அதாவது கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அரவுண்ட் வந்து 889 ரூபா, ஓகே சாரி 869 ரூபான்னு வச்சு 817 வச்சுப்போம். 870 ஒரு மேஜர் சப்போர்ட் வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ க்ளோசிங் அபவ் திஸ் லெவல், ஓகே, அந்த க்ளோசிங் வந்து இதுக்கு மேலே வச்சது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ ஃபர்தர் எவ்வளோ நாள் கன்சால்டேஷன் மோடில் இருக்கோ அவ்வளோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, கன்சால்டேஷன் மோட். ஸோ அதனால் இது பிரேக் அவுட் வந்து வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ டியூ டு அந்த ப்ரைமரி ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு, அஸ் வெல் அஸ் வந்து அந்த லாங் டேர்ம் ஹாரிசன்டல் லைன் அந்த சப்போர்ட்டுக்கு மேலே வந்து சைட்வே கன்சல்டேஷன் மோட் ரொம்ப நாளாக இருக்குது. இருந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு புல்லிஷ் வந்து மீனிங்ஃபுல்லாக வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி ஒரு புல்லிஷ் வந்து வீக்லியில் ப்ரிண்ட் ஆகிருக்கு. இதனால வரைக்கும் அந்த கன்சல்டேஷன் மோட் இது வரைக்கும் ப்ரிண்ட் ஆனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரைங் டு ப்ரிண்ட். ஓகே, ஸோ நாளைக்கு மேபி அடுத்த வாரம் பிரேக் அவுட் நடக்க வாய்ப்பு இருக்குது. நடந்தது அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் க்ளோசிங் அபவ் திஸ் லெவல். ஓகே ஓகே, அரவுண்ட் வந்து 1070, ஓகே 1070 இல்லை 1050ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு டார்கெட்டாக இருக்கும். 922 பிரேக் ஆச்சு அப்படின்னா டெய்லியில் வந்து ஓப்பன் க்ளோஸ் வைக்கிறாங்களா பாருங்கள், அதை பொறுத்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல ஸ்டாக்கு கன்சிடர் பண்ணிக்கிங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நோ இஷ்யூ. ஓகே, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஃபர்தராக நல்லாயிருக்கு, ஆஸ் வெல் ஆஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கும். உங்கள் ரிசர்ச் அப்ளை பண்ணி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்தது வந்து டிஎல்எஃப் பார்ப்போம்.
ஸோ டிஎல்எஃப் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த ஸ்டாக்கை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு மந்த்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டு தான் இந்த ஸ்டாக்கு. ஓகே, ஸோ அது ஓப்பனிங்கில் வந்து நல்லா விழுந்த ஸ்டாக்கு தான். இதில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக கிடையாது. ஆனால் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு அந்த ஒரு ஏற்றத்தில் ஒரு சின்ன இறக்கம், இறக்கத்தில் ஒரு சின்ன ஏற்றம், அந்த மாதிரி சினாரியோவில் நம்ம வந்து ஸ்மால் வந்து ஒரு புல் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு டயகனல் டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லுக் லைக் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்த்தா? இது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு இன்வெர்டட் ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஓகே, இன்வெர்டட் ஃப்ளாக். ஸோ இதில் எப்படி சார் நம்ம வந்து பண்ணுறது, ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நம்ம இதில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் ட்ரெட் அதாவது இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் கண்டினியூஷன் வந்து இன்னும் இருக்குது. ஓகே, இந்த பாருங்கள், இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ட்ரைவ் ஆகி அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு ஸ்விங்கு ஒரு அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து டேர்னிங் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவலில் வந்து வீ கேன் டேக் இட் ஆஸ் அ ஸ்விங் ட்ரெட். அரவுண்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 173 அப்படின்ற ப்ரைஸ், 150 ஒரு 10 ரூபான்ற ஸ்விங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது, வீக்லி சார்ட்லேயே மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோ தான் இருக்குது. பட் இருந்தாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம், விச் இஸ் குட். பட் டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா ஷார்ட் செல் போகிற மாதிரி இருந்ததுனா உங்களுக்கு 145 கீழே வந்து ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. டவுன் ஸ்விங் வந்து அரவுண்ட் வந்து ஒரு 45 ரூபா வந்து சரசரசரம் கீழே வந்துடும். ஓகே, நல்ல ஸ்விங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டில் சூப்பராக இருக்குது இந்த ஸ்டாக்கு, தெரியுதா? ஸோ அதே சைடை வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டெஸ்ட் பண்ணிட்டு கீழே இறங்கச்சுன்னா ஸோ தெர் இஸ் ஹெவி ஃபால். ஸோ இந்த ஸ்விங்கை வந்து நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க முடியும். பட் க்ளோசிங் அபோவ் திஸ் லெவல் விச் லீட்ஸ் டு ஃபர்தர் அப் சைட், அது வந்து ஃபர்தராக பார்ப்போம். ஓகே, இது வந்து கரண்ட் லெவல் டிஎல்எஃப்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஸ்டேஜ் எஸ்டேட்ஸை பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்பேர் வித் இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி ஒரு ஓரளவுக்கு அப் ரன் ஸ்டாக் தான் நான் சொல்லுவேன். பையிங் அட் டிப் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் இந்த ப்ரெஸ்டேஜ் எஸ்டேட்ஸ்லேயும் க்ரியேட் ஆகிருக்கு. ஏன் சொல்கிறேன், ஆல்ரெடி டிப்புலாம் இல்லை, ஆல்ரெடி பாதி மோர் தேன் ஆஃப் வந்து ரிக்கவர் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். ஒரு அந்த ப்ரைமரி ட்ரெண்ட் சேனலில் வந்து இந்த வெஜ் பேட்டர்னில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிட் ஆஃப் த ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, இந்த ஸ்விங்கில் போயிட்டுருக்குல்ல, இதில் மிட் ஆஃப் த ட்ரெண்ட். ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம எப்படி வந்து பார்க்கலாம், இந்த லெவலில் பாருங்கள் ஒரு ஸ்மால் வெஜ் பேட்டர்ன் ட்ரா பண்ணுறேன். வெஜ் பேட்டர்ன் சொல்லலாம், ஒரு சேனல் லைன் கூட சொல்லலாமே. ஸோ இந்த லெவலில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஒன்று சொல்லலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து ஆல்ரெடி அப்சைட் போயிடுச்சு, இந்த ஸ்விங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, தெரியுதா? இப்போ வந்து அகெயின் கம்மிங் டவுன் தான். ஸோ இந்த ஸ்விங் வரோன்னா மேபி வந்து இது கன்சல்டேஷன் மூடாக கொஞ்ச நாள் வந்து இது தொட்டுட்டு அகெயின் போச்சுன்னா மட்டும்தான் கொஞ்சம் வந்து வி ஜஸ்ட் கன்சிடர். பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ரியாலிட்டி ஸ்டாக்கில் போடணும் அப்படின்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் ஒரு ப்ரைமரி ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக்கில் ப்ரெஸ்டேஜ் எஸ்டேட்ஸும் ஒன்று. ஆனால் பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறா மோர் தென் 5 இயர்ஸ் சொல்லிட்டேன். ஓகே, பட் ஸ்விங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறா இந்த சைட்வே மொமெண்டம் அரௌண்ட் வந்து 233லேருந்து 259. ஓகே, இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சைட்வே மொமெண்டமாக வந்து வீக்லியில் இருக்கும். இதை எதனா அந்த டவுன் அப் ட்ரெண்ட் லைனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கீழே வரும், இல்லை ஃபர்தராக உடனே கீழே வந்தாலும் சந்தோஷம்தான். 211 அப்படின்ற ரேஞ்ச் தொட்டு கூட ஃபர்தர் அப் சைடு வந்தால் ஸ்விங் வந்து இந்த மாதிரி, ஓகே, இந்த மாதிரி ஸ்விங் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்விங் வந்து இங்கே வரணும் அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கிட்டு திரும்பிச்சுன்னா ஸோ ஃபர்தர் அப்சைட் 320 வரைக்கும் வீ கேன் எக்ஸ்பெக்ட்.
அரவுண்டு என்ன சொல்கிறது ஒரு 235 அப்படின்ற ரேஞ்ச் ஸ்விங்கை தொடணும். இந்த டவுன் ட்ரெண்ட் லைன் அரவுண்ட் 220 கிட்டே இருக்குது. 220 வந்து டெஸ்ட் பண்ணிட்டு திரும்பிச்சுன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, விச் லீட்ஸ் டு ஒரு 80 பாயிண்ட்ஸ் வீ கேன் எக்ஸ்பெக்ட். ஓகே, நல்ல வெல்டிலிட்டி இருக்குது வீக்லியில், கன்சிடர் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து சோபா. சோபா டெவலப்பர்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கில் வீக்லி சார்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன். வீக்லி சார்ட்டில் பெருசாகவும் இல்லை, மைல்டாக அப்படியே சைட் வேயில் தான் போயிட்டுருக்கு. தெரியுதா, அந்த ஸ்டாக் விழுந்ததுலேருந்து ஒரு பெரிய சைட் வே தான், ஒரு நல்ல ஒரு டவுனு, அதுக்கப்புறம் சைட் வே. ஸோ அப் ட்ரெண்டில் போனாலும் கூட ஒரு பெரிய டவுன் ஸ்விங் அப்படி வந்துட்டு தான் போகுது. ஸோ பையிங் அட் டிப் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஸ்டாக் வந்து வீ கேன் எக்ஸ்பெக்ட். ஏன்னா வந்து ஒரு நல்ல தெரியுது அவங்களுக்கு, இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு எங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கோ அந்த ட்ரெண்ட் லைன், அந்த மேஜர் 267 அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 215, சாரி இந்த ரேஞ்சில் 250 வைங்களேன், 250க்கு அதுக்கு மேலே வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு அப் ட்ரெண்ட் லைன் தான், ரொம்ப மைல்டான அப் ட்ரெண்ட் லைனு, அதில் அப் ட்ரெண்டோட சப்போர்ட் லைன். ஓகே, ஸோ அதை வந்து அழகாக வந்து ட்ரைங் டு உள்ளே வந்து வந்துடுச்சு. பட் ஒரு விதமாக பார்த்தா இதை வந்து எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் நம்ம வரையணும் வாங்கிக்கலாம். இதில் வந்து ஒரு பையிங் அட் டிப் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சோபா டெவலப்பர்ஸில் பார்த்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்விங் வந்து நம்ம ஓகே ட்ரைங் டு இது உள்ளே வந்திருக்கு, நல்ல ஒரு புல்லிஷ். ஸோ இப்போதைக்கு ஒரு ஸ்விங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, இம்மிடியட் ஸ்விங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, தெர் இஸ் எ சான்சஸ் அரவுண்ட் வந்து 310, ஒரு நல்ல ஒரு ஸ்விங் இருக்குங்க. வீக்லியில் நல்லா வால்டாலிட்டி இருக்குது. ஸோ அரவுண்ட் பர்சன்டேஜ் நல்லா இருக்குது. ஸோ 267 டு ஒரு மேபி 20-25-30 பாயிண்ட்ஸ் வந்து வீ கேன் எக்ஸ்பெக்ட், இம்மிடியேட்டாக போகும். ஸோ அதுக்கப்புறம் இப்படி டவுன் ஸ்விங் வந்துட்டு கூட திரும்ப மேலே அந்த டவுன் ட்ரெண்ட் லைனை உடைச்சிது அப்படின்னா, அதாவது டவுன் ட்ரெண்ட் லைன் வந்து 290-300 கிட்டே இருக்குது. ஓகே, இது எப்போ உடைக்குதோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, கன்சிடர் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பையிங் அட் டிப்பிங் டிப்பில் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த ஸ்விங் வந்ததுன்னா ஸ்ட்ரைட் அவே வீல் எக்ஸ்பெக்ட் 7 தான், 700 மேலே போயிடும். ஓகே, திஸ் இஸ் த ரைட் டைம், கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சென்டெக்ஸ் பார்ப்போம். சென்டெக்ஸ் ரியாலிட்டி. ஸோ இந்த ஸ்டாக்கும் ஒரு பெரிய என்ன சொல்கிற டிஎல்எஃப் மாதிரி தான், ஒரு டவுன் ட்ரெண்ட் தான், ஒரு பெரிய ஏற்றம் இறக்கம் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதில் எப்படி ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா, நான் அதில் ஒரு பேட்டர்ன் வந்து நான் ஃபைண்ட் பண்ணேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் சொல்லலாம். இங்கேருந்து ஃபார்மேஷன் அழகாக இருக்குது, நான் வரைகிறேன் உங்களுக்கு தெரியுதா. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சைட் வே, ஸோ இப்படி வரும், இந்த இடத்துல வந்து தென் பிரேக் அவுட். இதான் வந்து கப் வித் ஹேண்டல் கைண்ட் ஆஃப் பட்டன். ஸோ இதை வாட்ச் அவுட் பண்ணுங்கள், பிரேக் அவுட் நல்ல ஸ்டஃப் இருக்குது. பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து வர வாய்ப்பு இருக்கும். ஸ்விங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா அரவுண்ட் 300 கிட்டே இருக்குது. ஓகே, பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். இது கன்சல்டேஷன் மோட் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குங்க. இந்த ஸ்விங்கை வந்து இந்த இது ரன் ஆக ரொம்ப நாள் ஆகும், பட் இருந்தாலும் ஒரு கண்ணை வச்சுக்கிங்க, இதில் எப்போ பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டே இருங்க. ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் வந்து அக்டோபர் பேட்ச் கம்மிங் சாட்டர்டே வந்து நடக்க இருக்கிறது. ஸோ விருப்பப்படுறவங்க மெயில் பண்ணுங்கள், தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் அட் gmail.com, நேம், மொபைல் நம்பர், ஏஜ், ப்ரொஃபஷன், ஓகே இதெல்லாம் போட்டு அனுப்பிச்சி விடுங்க, நான் ஷெடியூல் வந்து அனுப்பிச்சி விட்றேன். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் அஸ் வெல் அஸ் தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் சேனல் இருக்குது டெலகிராமில், ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, மிக்க நன்றி.